ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும் எல்லா உயிரும் இருந்துட்டுருக்க உங்கள் எல்லாத்தையும் நம்மளோட யாழ் குக்கிங் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறோம். நாம் வந்துட்டு இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னா, காளான் வச்சு ஒரு புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அது கூட ஒரு சைட் டிஷ் ஒரு கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம். பன்னீருக்குள்ளே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் இதில் வந்து ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மெயினாக சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்ச பாருங்கள், இந்த ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை வணங்கிட்டு இதை எடுத்து ஆரம்பிச்சு நம்ம ஆட் போகிறோம். இஞ்சி பூண்டு வந்துங்க நம்மளோட புலா ரைஸ்க்காக நான் வந்து தட்டி வச்சுக்கிறேன். நம்ம தட்டி வச்சு நம்ம புலா ரைஸ் வந்து தாளிச்சுக்கலாம். இந்த ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணலான்ட்டு தொடச்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைம் நேரம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஹாஃப் அன் அவர் ஆட்டம். நான் புலா ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணுறேன். புலா ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வந்துட்டு சோம்பு, ஒரு இலை, கொஞ்சோண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை வந்து எண்ணெயில் போடணும், நெய்யில் போடணும். நான் இது பொறிட்டுன்னு நம்ம தட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு 2 நிமிஷமாக வெறியது போடணுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டுகள் வந்து ஆட் பண்ணுறேன். கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக வருங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக இருக்கும். மெயினாக தான் பண்ணுறேன். இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகுதுங்க. அதை சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரணம் காரியம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. சேர்த்து நம்ம வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அதை தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு அந்த காலம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வதங்கும். காலம் வந்து நீர் விடும். இப்போ கொஞ்சம் வதங்குச்சுனாலும் கொஞ்சம் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வரும். நீங்கள் 1 நிமிஷம் மூடி கூட வச்சிடலாம். இப்போ வந்து கடன் பாஸ்மதி தூரிடுச்சு அரை மணி நேரம் மேலே. இதில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். காலம் இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புதினா கொஞ்சம் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுருந்தாங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம புலாவ் ரெடி ஆகிடும். அப்போ கிரேவி கரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுடலாம். புலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம கிரேவிக்கு.
Thank you for watching.